மயிலாடுதுறை அருகே ஒரு வருட காலமாக பெண்ணிற்கு ரேஷன் கார்டு வழங்காமல் அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே கடலங்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜீவா திருமணமாகி 13 வருடமான நிலையில் இவரது கணவர் கஜேந்திரன் கைவிட்டு சென்றதால் தற்போது தனியாக வசித்து வருகிறார். இதனிடையே புதிய ரேஷன் கார்டு வேண்டி குத்தாலம் வட்ட வழங்கல் துறை அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளார். தொடர்ந்து விண்ணப்பித்து ஒரு வருட காலம் ஆகியும் தற்போது வரை ரேஷன் கார்டு வழங்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் விபத்தில் தனது காலில் காயம் ஏற்பட்டு நடக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பதாகவும் தனக்கு ரேஷன் கார்டு வழங்காமல் ஒரு வருட காலமாக அதிகாரிகள் அலைக்கழிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். எந்த ஒரு உதவித்தொகை பணமும் பெற முடியாத சூழல் இருப்பதால் தனக்கு ரேஷன் கார்டு உடனடியாக வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று கண்ணீர் மல்க அப்பெண் புகார் தெரிவித்துள்ளார். ஒரு ஆபீஸுக்கு போறதா இருந்தா ஒரு 500 ஆட்டோக்கு கேக்குறாங்க, அந்த காசு கூட என்னால கொடுக்க முடியல. நானும் 10 தடம் இருந்து ரேஷன் கார்டுக்காக நான் ஆபீஸுக்கு ஏறி இறங்கிட்டேன். இது வரைக்குமே எனக்கு கிடைக்கல, எந்த ஒரு கவர்மெண்ட் சலுகையும் எனக்கு கிடைக்கல. எனக்கு அப்புறம் அப்ளை பண்ணவங்க எல்லாமே ரேஷன் கார்டு வாங்கிட்டாங்க, எனக்கு மட்டும் கிடைக்கல. போன வருஷம் இருந்தாரா, நான் கரெக்டா 1 வருஷம் ஆகுதுங்க சார் நான் அப்ளை பண்ணி, எனக்கு இது வரைக்குமே எனக்கு கிடைக்கவே இல்லைங்க சார். கேட்கறதுக்கு வந்து இன்னும் 2 மாசம் ஆகும், இன்னும் 2 மாசம் ஆகுங்கிறாங்க. இன்னும் எத்தனை 2 மாசம், நான் ஒரு வருஷம் ஆகுது அப்ளை பண்ணி. கேட்டால் 1000 ரூபா பணத்துக்காக தள்ளி வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. நான் 1000 ரூபா பணம் இப்போ தான் போடுறாங்க, நான் அப்ளை பண்ணி 1 வருஷம் ஆகுதுங்க சார், இன்ன வரைக்குமே எனக்கு கிடைக்கல. எந்த சலுகையுமே இல்லாமல் நான் எப்படி சார் வாழறது?